எண்ணும் அசையும் போது என்ன செய்யுது ஹோல் பாடி மூவ் ஆகி ஆகணும். இதுதான் இன்யாங் சொல்லுவாங்க. இன்யாங் அந்த சைக்கிள்ஸை வந்து டைசிக்கில் இதை ஃபாலோ பண்ணி தான். அப்போ இதை ஃபாலோ பண்ணால் என்ன செய்யணும், அந்த மைண்டை கொடுக்கணும். மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் மனசை வச்சு டைரக்ட் பண்ணு. உன் மனசை வச்சு நீ டைரக்ட் பண்ணலைன்னா அது டைச்சி கிடையாது. இது வந்து அதான் சொல்லுவோம், மைண்ட் கோஸ் எனர்ஜி ஃபாலோஸ். அப்போ ஒவ்வொரு அசைவையும் நம்ம மனசு அங்கே கொடுத்து அங்கே வந்து நம்ம எனக்கு டைரக்ட் பண்ணணும். அப்போ இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகணுச்சுன்னா இந்த மைண்ட் என்ன செய்யணும், சொல்லணும், ஆர்டர் போடணும். ஓகேவா? பட்டனை தட்டினாதானே அங்கே என்ஜின் ஓடும், என்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த வரைஞ்சிக்கலாங்க, மைண்டை வச்சு டைரக்ட் பண்ணு. ஒவ்வொரு லிம்ஸ் நம்ம கை கால்கள் எல்லாத்தையும் வந்து அசைக்கிறது வந்து மைண்டு டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ மைண்ட் எங்கெல்லாம் போகுதோ நம்முடைய சீயும் கூடவே என்ன செய்யுது பார்க்கும். இது அதுதான் மெடிடேஷன். சரியா? இதுதான் ஆக்ஷன் மெடிடேஷன். நம்ம பண்ணுறது மூவிங் மெடிடேஷன். அப்போ இந்த மைண்ட் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம மனசை வச்சு அசைச்சு அசைச்சு அது ஒன்றும் இல்லாத நிலைக்கு தேய்ச்சி தேய்ச்சி மனசே இல்லாத நிலைக்கு. அவன் மனசு இல்லாத நிலைன்னா அப்படியே என்னது மனசு இல்லாத நிலைன்னா நமக்கு மனசு இல்லாமல் இருக்குமா, எண்ணங்கள் வராமல் இருக்குமா? இல்லை, கரெக்டான பாயிண்ட் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் கரெக்டாக இருக்கல. மாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசை வச்சு தான், மனசு தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. அதாவது நம்முடைய தாட்டு எண்ணங்கள்லாம் எண்ணம் தான், ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செயல்பாட்டுக்குள்ள கிரியேட் பண்ணுது. சரியா? இதுதான் இறைவன் வந்து அதிலே வந்து நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒவ்வொரு மனுஷனும் இன்றைக்கி அதான் பண்ணியிருந்தது. அப்போ ஒரு ஸ்டேஜ் போகும்போது மாஸ்டர் சொல்கிறாங்கன்னா, முதல்ல மனசை வச்சு அசைக்க சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மனசே இல்லாத ஸ்டேஜுக்கு